நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு வந்து இயற்கையாகவே நல்லா வலுவாகணும் அப்படின்னா இந்த அரிசி தான். எலும்பு வலுவாகிறதுக்காக நம்ம என்னென்னமோ சாப்பிடுவோம், சத்து பானங்கள் அது இதுன்னு எல்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்க. அதை விட இந்த அரிசியில் கிடச்சிருங்க, இந்த சிகப்பு அரிசியில் மடுமுழுங்கின்ற ஒரு அரிசி, இது நம்மளோட பாரம்பரிய அரிசி. நம்ம முன்னோர்கள் இந்த அரிசியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதனால தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஆரோக்கியம் பின்தங்கி போயிட்டோம்னா, இன்றைக்கி வந்து நவீன அரிசிகள் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எதுவுமே கிடையாது, அரிசி சாப்பிட்டா எந்த கெடுதலும் கிடையாது. அன்னைக்கு அந்த அரிசி சாப்பிட்டனால தான் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க. இந்த மடுமுழுங்கின்ற அரிசி ஏன் வந்தது அப்படின்னீங்கன்னா, மடு என்றால் குளம், அதுக்கு அர்த்தம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படின்னா தாமரை பூ மாதிரி. அப்போ தண்ணியில் எப்படி தாமரை பூ இருக்கோ அதே மாதிரி இந்த தண்ணி வந்து நிறையா மழை பெஞ்சு தண்ணி வந்துருச்சு அப்படின்னா குளத்தில் இருந்து எப்படி தாமரை வருமோ அதே மாதிரி இந்த நெல் வந்து மேலே வரும். அதனால தான் இதுக்கு மடுமுழுங்கின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. இந்த பாரம்பரிய அரிசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் நிறைய இடங்கள்ல கிடச்சிட்டு இருக்கு, நம்மளோட விவசாயிகள்லாம் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி அரிசிகள்லாம், அதாவது ரொம்ப வித்தியாசமான அரிசிகள்லாம் விளைவிக்கிற விவசாயிகளுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பாரம்பரியத்தை மீட்டெடுத்த நம்மளுடைய நம்மாழ்வார் அண்டு நெல் ஜெயராமன் அவங்களோட டீமுக்கும் என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், பிற்காலத்தில் நம்மளோட இளைஞர் சமுதாயங்கள் இளைஞர்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம பழக்க வளத்துக்கு கொண்டு வந்தால் தான் திரும்ப விவசாயம் பண்ணுவாங்க ஆர்வமாக. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட நெல்லும் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இளைஞர்கள் வந்து ஆர்வமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாட்ட கேட்டு இந்த மாதிரி அரிசிகள் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு பயன்படுத்துங்க. இந்த அரிசியில் என்ன பண்ணலான்னா இட்லி தோசை சாதம் கஞ்சி இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். அப்போ அன்றாட உங்களுக்கு உணவில் ஏதோ ஒரு வகையில் இதை பயன்படுத்துங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிர் சத்து அதிகம், உயிராற்றல் இது ரொம்ப அதிகம். இந்த உயிராற்றல் உள்ள அரிசியை நம்ம தினசரி சாப்பிடும்போது எவ்வளோ ஆரோக்கியமாக இருப்போம் நீங்களே பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய எலும்பு வந்து இயற்கையாகவே நல்லா வலுவாகணும் அப்படின்னா இந்த அரிசி தான். எலும்பு வலுவாகிறதுக்காக நம்ம என்னென்னமோ சாப்பிடுவோம், சத்து பானங்கள் அது இதுன்னு எல்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்க. அதை விட இந்த அரிசியில் கிடச்சிருங்க, இந்த சிகப்பு அரிசியில் மடுமுழுங்கின்ற ஒரு அரிசி. இந்த அரிசியை வந்து சாப்பிட்டீங்கனாவே போதும், எலும்பு நல்லா வலுவாகும், ரொம்ப சுவையானது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவை அதிகமாக இருக்கும். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் புட்டு பண்ணி கொடுக்கலாம், நீங்கள் இடியாப்பம் பண்ணி கொடுக்கலாம், தோசை இட்லி எல்லாமே பண்ணி கொடுக்கலாம். இன்னொன்று, நம்ம உடம்புல வந்து எலும்பு நல்லா வலுவாக இருந்தாவே நம்ம வேலை எல்லாமே நல்லா செய்யலாம், ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா எலும்பு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த எலும்பு பலப்படுறதுக்காக நீங்கள் எல்லாம் எதோ தேடி எல்லாம் போகாதீங்க. இந்த ஒரு அரிசி சாப்பிட்டீங்கனாவே போதும், தினசரி கஞ்சியாவோ ஏதோ ஒரு சாப்பிடுவோம். நிறைய பேர் கஞ்சி எப்படி வைக்கணும்னு கேட்குறாங்க. இந்த அரிசியை வந்து வாங்கி வறுத்து கடாயில் போட்டு வறுத்துருங்க, வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க, அதில் மிளகும் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா கூட பரவாயில்ல, வெறும் அரிசி மட்டும் வறுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா உங்கள் தேவைக்கு உப்பு மிளகு பொடி சீரக பொடி போட்டு கஞ்சியை வச்சுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் கஞ்சி வச்சு சாப்பிட்டுக்கலாம், குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னீங்கன்னா, நம்மளோட பாரம்பரிய இயற்கை வேளாண் பொருட்கள் விற்பனை பண்ணக்கூடிய எல்லா அங்காடியிலையும் கிடைக்கும், உங்கள் பகுதியில் கிடைக்கும், கேட்டு பாருங்கள். கிடைக்கலைன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் சொல்கிறோம். மற்றபடி இந்த அரிசியை பற்றி சந்தேகங்கள் எது இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மடுமுழுங்கி நெல் விதை அரிசி தேவைப்படுறவங்க இந்த தொலைபேசி எண்ணில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.